हेलो फ्रेंड्स वेलकम टू श्रीस गैलरी இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல காலிஃப்ளவர் மஞ்சூரியன் அதாவது கோபி மஞ்சூரியன் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் கோபி மஞ்சூரியன் பாத்தீங்கன்னா நான் சப்பாத்தி ஃப்ரைட் ரைஸ் கூட ஒரு பெர்ஃபெக்ட்டான வெஜிடேரியன் சைட் டிஷ் இத ரெண்டு விதமா பண்ணலாம் நீங்க ட்ரையா பண்ணிட்டு இந்த ஸ்டார்டர் இல்ல அப்பிடைசராவும் சாப்பிடலாம் இதே செமி கிரேவியா பண்ணிட்டு நான் ஃப்ரைட் ரைஸ் சப்பாத்திக்கு சைட் டிஷாவும் சாப்பிடலாம் வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் और पात्र कालीफ्लवरे वेग वजह कल उप कल टीस्पून मंज तूल आड पड़ी के उप मंजपी आड पड़ तनिया ना बॉल पड़को बॉल आ तर पू अल कालीफ्लवरे क्लीन पड़ी आड पड़ो कालीफ्लवरे को तर रे निम्स कुको अब पुवे वे वो रे निषल को अब कालीफ्लवर कुछ जस्ट और टू मिनट्स हाट वाटर बॉल पड़े அப்புறம் இந்த தண்ணியை வடிகட்டிட்டு காலிஃப்ளவர் மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு 2 மினிட்ஸ் போல நல்லா குக்க ஆயிடுச்சு இத இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைனரால வடிகட்டி ஒரு ப்ளேட்ல எடுத்து வச்சிருங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம வடிகட்டி எடுத்துருங்க இப்போ காலிஃப்ளவர் மேல கோட் பண்றதுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம் இதுக்கு நான் 1/2 கப் அளவு கார்ன்ஃப்ளோர் எடுத்துர்க்கேன் கூடவே 1/4 கப் அளவு மைதா 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் அளவு ரெட் chili பவுடர் 1 டேபிள்ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே கொஞ்சமா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டானா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இத எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க இத நல்லா mix பண்ணிட்டு இதுல நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இத நல்லா கோட் பண்ற மாதிரி mix பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்றதுக்கு தேவைப்பட்டா 1 டேபிள்ஸ்பூன் அளவு தண்ணி ஆட் பண்ணி இத மிக்ஸ் பண்ணிக்கோங்க நிறைய தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கனா உங்களுக்கு கோபி மஞ்சூரியன் கிறிஸ்பியா வராது இப்போ காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்கு அடுப்புல எண்ணெய் வச்சிருக்கேன் எண்ணெய் நல்ல சூடானதும் அடுப்பு ஹைலியே வெச்சிட்டு இதல ஒவ்வொரு காலிஃப்ளவரா ஆட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கோங்க ஹை ஃப்ளேம்ல வெச்சே பொரிச்சு எடுத்துக்கோங்க அப்பதான் உங்களுக்கு கோபி நல்ல கிறிஸ்பா வரும் அதே மாதிரி மீடியம் இல்லனா லோ ஃப்ளேம்ல வெச்சு பொரிச்சிங்கனா கோபி உங்களுக்கு நிறைய எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால அடுப்பு ஹைலயே வெச்சிட்டு நல்ல கோல்டன் பிரவுன் ஆற வரைக்கும் ரெண்டு சைடும் திருப்பி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இதே மாதிரி மீதமுள்ள காலிஃப்ளவரையும் பொரிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பேட்ச்ல கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கோல்டன் பிரவுன் ஆற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க இப்போ காலிஃப்ளவர் எல்லாம் பொரிச்சாச்சு இத எண்ணெயிலிருந்து வடிகட்டி எடுத்து ஒரு பாத்திரத்துல மாத்தி எடுத்து வச்சுக்கோங்க கோபி மஞ்சூரியனோட கிரேவி பண்றதுக்கு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம கோபி மஞ்சூரியன் பொரிச்ச எண்ணெயை கூட இதல ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 6ல இருந்து 7 பல் அளவு பூண்டு எடுத்து இந்த மாதிரி பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க கூட 3 பச்சை மிளகாவை பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன் 1 இன்ச் அளவு இஞ்சி எடுத்து அதையும் நல்லா பொடியா நறுக்கி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு அடுப்பு ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் போல வதக்கிக்கோங்க கூடவே கட் பண்ணி வச்சிருக்க கொடை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன் நான் இன்னைக்கு yellow and red capsicum ஆட் பண்ணிக்கிறேன் இத ஆட் பண்ணிட்டு அடுப்பு ஹை ஃப்ளேம்லயே வச்சிட்டு ஒரு 2 மினிட்ஸ் போல கேப்சிகம் கிரஞ்சியா ஆற வரைக்கும் வதக்கிக்கோங்க ரொம்ப நேரம் வதக்கிட வேண்டாம் கேப்சிகம் நல்லா கிரஞ்சியா ஆற வரைக்கும் வதக்கினா போதும் இது கூட டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி salt ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம காலிஃப்ளவர் பாயில் பண்ணும்போது கொஞ்சம் salt ஆட் பண்ணிருக்கோம் சோ டேஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி salt பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணது இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவு செஷ்வான் சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன் டொமேட்டோ சாஸ் 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ் 1 டீஸ்பூன் கிரீன் chili சாஸ் 1 டேபிள்ஸ்பூன் 1 டேபிள்ஸ்பூன் அளவு வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க வினிகர் இல்லனா இது கூட நீங்க 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா mix பண்ணதும் இது கூட ஃப்ரை பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு கோபி மஞ்சூரியன் ட்ரையா பண்ண போறேன் அதனால நான் இதல எதுவும் தண்ணி ஆட் பண்ணல உங்களுக்கு செமி கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும்னா நீங்க சாஸ்லாம் ஆட் பண்ணும்போது 2 டீஸ்பூன் அளவு கார்ன் ஃப்ளோர் எடுத்துட்டு கொஞ்சமா வாட்டர்ல mix பண்ணிட்டு அதல ஆட் பண்ணிட்டீங்கனா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி செமி கிரேவியா இருக்கும்
அவ்வளோதான் நம்மளோட கோபி மஞ்சூரியன் நல்ல கிறிஸ்பாக டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொத்தமல்லியும் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியனும் மேலே கார்னிஷ் பண்ணிவிடுங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைன்னா நீங்கள் வெறும்னு கொத்தமல்லி மட்டும் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த கோபி மஞ்சூரியன் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்கும். இதை நீங்கள் ஃப்ரைட் ரைஸ், நான், சப்பாத்தி இதெல்லாம் பண்ணும்பொழுது ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு இனிமேல் ஹோட்டலில் போய் வாங்கணும்ட்டு இல்லை, வீட்டிலே நீங்கள் குறைஞ்ச நேரத்துலேயே இதை செஞ்சிடலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. திரும்ப வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.